பிரிவா சரணம். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேமிலியை பற்றி, அவளோட ஹிஸ்ட்ரியை பற்றி, நம்ம மடத்தோட 1919 நம்ம மடத்தோட அசோசியேட்டடாக இருக்கிற ஒரு முக்கியமான பிள்ளை வேளாளர் அவள் ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அவளோட பேரன்தான் இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்ல போகிறார். அதை தவிர அவருக்கும் பெரியவா கூட நடந்த டைரக்ட் அனுபவத்தை பற்றியும் அவர் சொல்ல போகிறார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் ஜில்லாவில் 3 முக்கியமான லேண்ட்லாட்ஸ், அதாவது அந்த காலத்து பண்ணையார் அப்படின்னு சொல்கிறச்சே, குன்னியூர் சாம்பசிவையர், அவரை எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் கருப்பையா மூப்பனார், அவரோட தாத்தா கோவிந்தசுவாமி மூப்பனார், அவள் ஃபேமிலியும் 1000 வேலி கிராமம் நிலம் வச்சுருந்தா. அதே மாதிரி சி மேனாங்குடி மதுரவாணம் பிள்ளை, இவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அவரோட பேரன் தான் இன்றைக்கி அவரை பற்றி சொல்ல போகிறார். அவர் வந்து காங்கிரஸில் 2 எம்எல்சியாகவும் இருந்தார். அதை தவிர தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு முக்கியமான ஒரு லேண்ட் ஓனராகவும் இருந்தார். இவா வந்து கார்காத்தார் சைவ வேளாள பிள்ளை. இவா எப்படி இவா பிரிவா வந்து இவாளோட இடத்த சூஸ் பண்ணி, அப்போ பிரிவாவுக்கு வந்து ஒரு 26-27 வயசு இருக்கும் தோராயமாக, மகாபிரிவாவுக்கு அந்த டைமில் இவா கிராமத்துக்கு வந்து என்னெல்லாம் பண்ணாங்கிறது தான் அவர் முக்கியமாக சொல்லி ஆரம்பித்து, அதுக்கப்புறம் மாமா தன்னை பற்றியும் சொல்லுவார். எப்படி அவர் கிண்டி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் 60s, எப்படி பெரியவாவில் போய் பார்த்தா, எப்படி 70s 60s கிட்ட பெரியவா வந்து கோளறு பதிகம் எல்லோரையும் படிக்க சொன்னது இன்சிடெண்ட்டெல்லாம் பற்றியும் சொல்ல போகிறார். ரொம்ப முக்கியமான ஹிஸ்ட்ரி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பெரியவா சரணம், நமஸ்காரம் மாமா. பெரியவா சரணம், நமஸ்காரம். சொல்லுங்கள் மாமா. 1920 எங்கள் கிராமத்தில் கண்டங்குடி சுந்தரசாமி கோயில்னு, கண்டங்குடின்னு ஊர் இருக்கு, அங்கே கட்டணம் உண்டு. பெரியவா வந்து அங்கே தங்கியிருந்தார். ஓகே. அப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு கஷ்டம், என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருமே பேரன் பார்க்க முடியாது. ஓ, ஒரு 7 தலைமுறையாக பையனுக்கு கல்யாணத்துக்கு அவர் எதாருக்குமே இறந்துடும். ஓ, அதனால் யாரும் பார்த்தது இல்லை. அப்படியே எங்கள் தாத்தா வந்து மகன் இல்லை, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாமி இருக்கும்போது யாரும் சொல்லியிருக்கா இது மாதிரி உங்கள் குடும்பத்தில் இது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உடனே கூப்பிட்டு, இதெல்லாம் உனக்கு கவலைப்படாத அப்படின்ட்டு முத்திரை கமிஷன் பண்ணி. அப்பா அப்போ தான் எங்கள் பெரியப்பாவும் எங்கள் அப்பா சித்தப்பா அத்தை எல்லாம் பிறந்தாங்க. 4 பேர் பிறந்தா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இது இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு கேன்சரை பார்த்தது எங்கள் தாத்தா. அப்பா பெரியவா ஆசீர்வாதம், பெரியவா அனுகிரகம், பெரியவாதான் பழக்கம். அதே மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட்சன், அதனால தான் அவன் வந்து எனக்கு வந்து பேர் பெரியவா பேசுகிறான். என்ன பேர்? சந்திரசேகரன். பா, அதுலேருந்து எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் அவர் ஜெகத்குருன்னு தான் பேர். ஓ, பெரியவான்னு சொல்ல மாட்டோம். ஆ, ஓகே, ஜெகத்குருன்னு சொல்லுவேன். ஜெகத்குருன்னு சொல்லுவேன். உண்டு, எல்லா கல்யாணம் எது இருந்தாலும் நேராக ஸ்ரீவனத்துக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கி வாங்கிட்டு தான் ஆரம்பிக்கின்றது. பா, இது என்னுடைய பையன் கால வரைக்கும் நடந்துருச்சு. சரி, இதுவே நடக்குமா என்னன்னு பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ அவளை பற்றி சொல்கிறேன்னா, எவ்வளோ வேணால் சொல்லலாம். ஒன்றும் ஒரு இன்சிடென்ட், நெக்ஸ்ட் இன்சிடென்ட் சொல்கிறது, 1950 இதில் இருந்தா மயிலாப்பூர் மயிலாப்பூர் ஃப்ரான்சிஸ் காலேஜில் தங்கியிருந்தா. ஆமாம், 57 கிட்ட வந்தா நினைக்கிறேன். அந்த டைமில் வந்தா ஆஃப்டர் 67-65 அப்புறம் நீலிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது வந்தா. அப்போ போய் பார்த்தேன். எப்போதும் வந்தா பெரிய வந்தால் பார்ப்போம். பெரிய வந்து பார்த்தேன், என்னை கற்பி நிறுத்திட்டான். அப்போ அவர் பார்த்துட்டார், பெரியவா பார்த்துட்டா,
உடனே கூப்பிட்டு கம்ப அந்த சிப்பந்தி கூப்பிட்டு நீ அது அந்த பையன் அனுப்பு அப்படின்னு சரி போய் நமஸ்காரம் பண்ண கொஞ்சம் வந்து அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் காத்திரிட்டு இருக்குது நாலு பயங்கரிச்சிருந்தேன் சரி எடுத்து சமர்த்து நமஸ்காரம் பண்ணேன் சொன்னால் நீ யார் என்ன முறை இருக்கு அப்படின்னா சரி எனக்கு பெரியவா ஆசீர்வாதம் உண்டு வரும் அப்படின்னா சரி உங்கள் குடும்பத்துக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு நீலாம் பழம்பு வளர்ந்தது என்னுடைய ஆசீர்வாதத்தினால் தான் உங்கள் குடும்பத்துக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டுன்னு சொன்னான் பெரியவாலே சொன்னான் எனக்கு என்ன அவர்கிட்ட கேட்க முடியாது ஆமாம் எப்படி நான் போடணும் அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டேன் சரி அப்புறம் ஊருக்கு போன பிறகு வயசான இதாக இருந்தான் பாலையா குருக்கள் சொல்லிட்டு சரி கந்தமல்லி கோவில் அர்த்தகர் ஓகே அவர்கிட்ட போனேன் அவர்கிட்ட போய் இது உங்களுக்கு தெளிவாயா அப்படின்னேன் எனக்கு தெரியாது எங்கள் அப்பா ராஜா குருக்கள் இருந்தார் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இந்த கதையை சொன்னான் என்ன கதை என்ன அங்கே வந்து 1990 தங்கிட்டு இருக்கும்போது இது மாதிரி நடந்திருக்க உத்தரகாமிஷ்டியோ பண்ணார் மூணு நாளைக்கு பண்ணார் அந்த அபிஷேகம் தேங்காயெல்லாம் கொடுத்துருவேன் நீ உங்கள் பெரியப்பா பண்ணார் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி சொல்கிறேன் பாலியா கொடுத்து அந்த தேங்காய் பற்றி சொன்னால் உங்கள் பாட்டிக்க அது வந்து காரணம் சொல் அபிஷேகம் இல்லாமல் திடீர்னு நீங்கள் இதை கலக்கி சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க அதில் எங்கள் பாட்டி சொன்னோம் ஆ ஓகே ஓகே அதனால தான் பாலாக்குறது சொன்னாலே காட்டா சொன்னாலே பெரியவா சொன்னாலே ஆமாம் எங்கள் பாட்டி சொன்னேன் ஆமாம் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் ஐயா இது அதுலேருந்து வெளியே போயிட்டு இருந்தது 1960 பெரியவா வந்து மாயாரம் வந்தார் அப்போல்லாம் பார்த்தோம் ஆமாம் அப்போ வந்து வக்கீல் கிருஷ்ணமூர்த்தி ஐயன் நினைக்கிறேன் அவர் வந்து பெரியவாட்ட கேட்டார் இது மாதிரி 7 ஒன்றா ஓடல ஏதாவது பண்ணுமே என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு கேட்டேன் எம்எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயன் ஆ சரி அவர் பேர் வக்கீல் எம்எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயன் எம்எஸ்கேன்னு சொல்லுவார் அவர் கேட்டார் பெரியவாட்டேன் இது மாதிரி 7 ஒன்றா வருது என்ன பண்ணுறது ஒன்றும் கவலைப்படாத கோலரின் திருப்பதியும் பிடிச்சா போதும் எல்லோரும் பாராமல் அப்புறம் இது வந்து நியூஸாக வந்து நிறைய பேர் பாராமணிச்சேன் நான் அப்போதே ஆரம்பித்தேன் இன்றைய வரைக்கும் நான் பண்ணிட்டேன் அப்போ 65 பண்ணிட்டுருக்கேன் நீங்களே ஸோ இது மாதிரி அவள் பெரியவா ஒரு ஆசீர்வாதத்தினால நான் இன்றைக்கும் இருந்துட்டு இது பண்ணேன் இங்கே குடும்பமே குடும்பம் வந்து சிவபக்தி ஆமாம் ஜாஸ்தி இருக்கு ஆமாம் அதில் வந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தில் வந்து நாங்கள் வந்து கட்டில் நான் கோயில்களெல்லாம் 4 ஆ என்ன கோயில் பேர் சொல்லுங்க முதல்ல வந்து கந்தங்குழி முருகன் முருகன் கோயில் கோயில் அது கந்தங்குழிங்கிறது பேரளம் பக்கத்தில் இருந்து பேரளம் பக்கத்தில் இருக்கு 5 5 5 ஓகே ஓகே அது இருக்கு அது எங்கள் கிராமத்துலேருந்து 1 ஓகே அது அப்புறம் வந்து கொட்டூரில் வந்து எங்கள் குழந்தை அங்காள பரமேஸ்வரி கோயில் அப்புறம் வந்து எங்கள் தருமபாக இருக்கிற இடம் பேர் குலுமாமொழி அங்கே வந்து கைலாயநாதர் கோயில் கைலாயநாதர் கோயில் இது மாதிரி 4 கோயில் கட்டி அப்புறம் மேலாங்குடி நாகநாதர் கோயில் ஆமாம் நாகநாதர் கோயில் இந்த 4 தான் உங்களுக்கு இது கட்டி அதுக்கு வேண்டிய நிலங்களை தான் கொடுத்து இன்றைய வரைக்கும் நிலங்களெல்லாம் பேர் வச்சிட்ருக்கான் ஆமாம் இது பண்ண இது எந்த வருஷத்தில் கட்டின கோவில் ஏதாவது ஐடியா 18th அதெல்லாம் இது வந்து இது வந்து மேனாங்குடி குலுமாமொழி கோயில் வந்து 18th கோயில் கைலாசநாதர் கோயில் அது வந்து இட் வாஸ் ஐ கான்ட் சே பில்டிங்
ரீபில்ட் இட். ஓகே ஓகே, ரெனோவேட்டட் இட். ரெனோவேட் ரெனோவேட் பண்ணி இது பண்ணி பண்ணது. இன்னும் கற்கோவில் இன்னும் இருக்குது. ஆ, அப்போலாம் அதெல்லாம் 1000 வருஷம் இருக்கும். ஆமாம். ஆ சரி. ஓ தட்ஸா. பட் ரெஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ் ஆர் பில்ட் பை அஸ். பில்ட் பை அஸ். ஆ ஓகே. அதாவது நீங்கள் சொல்கிறது கந்தங்குடி, மேலாங்குடி நாகநாதர் கோவில், அப்புறம் கொட்டூர் அங்கா அங்காளம்மன் கோவில். பா, மூணு கோவில் ஒரு லைஃப் டைமில் கட்டிருக்காருனா எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆமாம். அது என்னவரை எங்கள் தாத்தா வந்து மேலிங் ஹிஸ்டரியாக இருக்கும்போது திருமேச்சூர், திருச்செங்காட்டாங்குடி திருச்செங்காட்டாங்குடி கோயில்கள் கும்பாபிஷேகம் பண்ண. கும்பாபிஷேகம் பண்ண. அதை தவிர இந்த மூணை தவிர இந்த ரெண்டு கோயில் கும்பாபிஷேகம். அது வந்து மூணு அப்பயே சொன்னால் இது மாதிரி நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணால் இறந்து வேலை. ஆமாம் ஆமாம், அது ஒரு ஜென்ரல் ஐதீகம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி 58 நடந்து இது அப்படியா? திருமேச்சூர் கும்பாபிஷேகம் 29 இறந்துட்டேன். ஜென்ரலி என்ன சொல்லுவான்னா, கும்பாபிஷேகம் அரேஞ்ச் பண்ணுறச்சு அவள் அந்த கலசம் பார்க்க மாட்டான்னு சொல்லுவாள். அந்த கும்பாபிஷேகத்தோட அந்த கடைசி அந்த கலசாபிஷேகத்தை பார்க்க மாட்டான்னு ஒரு ஜென்ரல் பிலீஃப் ஒன்று உண்டு. இதை வச்சுட்டு இருக்கோம். ஏதோ பெரியவாவோடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பெரியவா கனவுல வந்திருக்காளா? கனவுல வரல. வரல கனவுல வரல. அவரை வந்து ஒரு நேரம் போய் பார்த்துருந்தேன். இது வரைக்கும் எனக்கு கனவுல வந்துருந்தது. அது ஏன் தெரியல, அவள் இஷ்டம். அப்புறம் வந்து மரத்துக்கே போயிருப்பாள். ஆமாம். கூப்பிடல. அது எதுனால கூப்பிடலன்னு தெரியல. ஆனால் பெரியவா இருந்த வரைக்கும் கூப்பிட்டுட்டு தான் போயிருந்தேன். ஓகே. அழைப்பு வருமா உங்களுக்கு? அழைப்பு வரும். அதாவது கூப்பிடுவாங்கன்னு கூப்பிடுவான் மரத்துல. ஆமாம். அழைப்பு உள்ள திடீர்னு போய் பார்க்கணுன்னு ஆசை வரும். ஓகே ஓகே ஓகே. நான் பெங்களூர்ல மெட்ராஸ் வரும்போது கஞ்சியூரில் போய் பெரியவா. ஓ, அந்த வே நீங்கள் பார்த்துட்டு வரேன். ஓகே ஓகே. ரெண்டு வந்து முகாமைச்சர் வந்து இதுக்கு போயிருக்கேன். புதுக்கோட்டை பக்கத்தில் பேர் பண்ணிருக்கேன். கலவையா? இல்லை, இளையாத்தாங்குடி. இளையாத்தாங்குடி இளையாத்தாங்குடி போயிருக்கேன். அப்புறம் வந்து சதாரான்னு ஒரு இடம். சதாரா? மகாராஷ்டிராவில். மகாராஷ்டிரா. அப்போ நான் வந்து அபிஷியலாக இதுக்கு போனேன், பூனாக்கு போனேன். அங்கேருந்து போய் பார்த்துருக்கேன். ஓ, அங்கே நடந்தது எதாவது சொல்ல முடியுமா? பார்த்தோடனே அவர் சந்தோஷம், சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே சாப்பிட்டேன். அவ்வளோதான். அது ஒன்றும் அவளுக்கு எனக்கு வந்து அவள் வந்து பார்த்தாலே போதும், பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி ஒரு இதாக போடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுதான். அதை தவிர ஒன்று இடுகளில் அவள் வந்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி நாங்கள் எல்லாம் ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கு பெரிய பாரு. நீங்கள் நம்ம மடத்தை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீளா? நான் சொல்கிறது மடத்தை பற்றி நான் சொல்கிறது எனக்கே வெக்கமாக இருக்கு. மடத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியாத விஷயம் எனக்கு ஒன்றும் தெரியல. இல்லை, அப்படி இல்லை. உங்கள் தாத்தா வந்து ரொம்ப பெரிய பர்சனாலிட்டியாக இருந்திருக்கார். பொலிட்டிக்கல் பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கார் அந்த காலத்தில். ராஜாஜியோட அவரும் கூடவே இருந்திருக்கார். 2 வாட்டி எம்எல்சியாக இருந்திருக்கார். அப்புறம் பெரிய லேண்ட்லார்டாக இருந்திருக்கார். ஸோ அப்படி இருக்கிறச்சே உங்களுக்கு இவ்வளோ அசோசியேஷன் இருக்கிறச்சே அது என்ன உங்களுக்கு தோன்றதுங்கிறது அதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். தாத்தாவுக்கு என்ன தெரிஞ்சது தெரியாது. எங்கள் அப்பாவுக்கும் மரத்துக்கும் அவரை சம்மந்தம் கிடையாது. ஓகே. அவங்க வேறு மாதிரியான சிந்தனைகள். அதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட அப்பா தாத்தா மூலிமா பறக்காச்சு. பிஜேபியின் பேர். ஓகே. அவங்க கிராமம் அன்னராபுரம். ஏவிசி காலேஜ் நடத்துறது அவங்க ஃபேமிலி தான். ஓ ஓகே. மாயாட்டில் நடத்துறது. ஓகே. அவள் மூலிமா தான் என் மடத்துக்கு பறித்து. ஆ சரி சரி சரி. ஓகே. அப்படியே நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சு வந்தது உங்களுக்கு. ஆ, அதாவது 1919 நடந்த விஷயம் உங்களுக்கு 1967 அந்த பக்கம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம். பட் அது மிஞ்சி தாத்தா சொல்லியிருக்கா. ஆ, சாதாரணமாக நண்பர்கள் பார்த்து நானாக மொத்தம். ஆமாம் ஆமாம் ஆமாம். எங்கள் பாட்டி வந்து உங்களெல்லாம் பார்த்துட்டு
ஹோமெல்லாம் பண்ணல, யார் பண்ணா எங்க பண்ணிட்டு. 1966 பெரியவா சொன்ன பிறகு பாலா குருவுக்கு கேட்ட அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். அப்புறம் நீங்க கொரோபரேட் பண்ணி அதை அத்தன்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் பாக்குறீங்க. அவரும் சொல்லல, என்ன தெரியல, என்ன விஷயம் தெரியல. பெரியவா வந்து என்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. ஆமாம் கரெக்ட், அவசியமே கிடையாது. ஆமாம், ஏ உங்கள் குடும்பத்துக்கு எப்போதும் உண்டு, உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உண்டு, நீங்கள்னா நீங்கள் எல்லாமே வந்து என்னுடைய ஆசீர்வாதம். அவன் பெருமையாக சொல்லியிருக்க மாட்டான். அன்றைக்கி என்னுடைய ஒரு நல்ல காலம் என்னுடைய இது எப்படி அன்னைக்கு இல்லையே, எங்களோட நல்ல காலம் கூடாது. ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு அதை சொல்லியிருக்கலையா, இன்னைக்கு நம்ம வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருக்க முடியாது. இல்லை அது ஒரு இது சொல்லு, அந்த ஹிஸ்டரிக்கு அந்த பீஸ் ஆஃப் ஹிஸ்டரியே மிஸ் ஆயிருக்கும் கம்ப்ளீட்டாகவே. ஒரு ஒரே ஒரு வார்த்தைதான், உங்கள் குடும்பத்துக்கு எப்போதும் ஆசீர்வாதம் உண்டு, நீங்கள் எல்லாம் அவரை இருக்கிறது என் ஆசீர்வாதம் தான். திங் வித் மேட் மீ டு ப்ரூவ் மை ஆரிஜின். ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஐ ஆம் வெரி ஹாப்பி at the moment. I think only very few people in the world know the last 7 generation. ஆமாம் 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 ஆமாம். அதே மாதிரி இன்னொரு குடும்பம் இருக்குது, வெங்கடேஸ்வரர் குடும்பம். ஆ சொல்லுங்க, ஆ நீங்கள் சொல்லலை. அவங்க 7 தலைமுறையாக ஃப்ரெண்ட்ஸு பா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தெரியும். ஆமாம் பா, உறவு முறை இப்போ வந்து அவ வீட்டில் மாமா, ஆ அத்தை, ஆ மாமி, நான் கூப்பிடல. அதே மாதிரி அவள் வந்து நம்மளை வந்து மாமி, மாமா, அத்தை. ஓகே, அப்படிதான் பரஸ்பரம். அதாவது வெங்கடேஸ்வரர்களுடைய அப்பா பேர் கோபாலையர். ஓகே, ஆண்டாளர் கோபாலர்னு எனக்கு தெரியும், அங்கே. ஓகே, அப்புறம் வெங்கடேஸ்வரர் உங்க அப்பா, அது மேல அவங்க அப்பா வெங்கடேஸ்வரர்கள் அப்பா யாருன்னு தெரியல. சாரி, வெங்கடேஸ்வரர் வெங்கடேஸ்வரர் திருமணமல்லியோட ஃப்ரெண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா 7 ஜென்ரேஷன், 7 கிராண்ட்சன்லேருந்து என் கிராண்ட்சன் டு வெங்கடேஸ்வரர் கிராண்ட்சன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்கிறது ஆனந்தா லாட்ஜ் கோபாலசுவாமி ஐயர் அவளை பற்றி நீங்கள் சொல்கிறேன். ஆமாம், அவள் அப்பா காலத்துலேருந்து. ஆ ஓகே, அவள் வந்து நீ 1919 பெரியவா வந்தப்போ அப்போ உங்கள் தாத்தா கூட இருந்திருப்பா இல்லையா? இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இருக்கா இங்கே? பையன் வந்து பாலு இருக்கா, சங்கர். எங்கே இருக்கா அவள்? அடையார். அடையாரில் இருக்கா? ஓ சரி சரி, தொடர்ந்துருக்கு. சூப்பர், 7 ஜென்ரேஷன்ங்கிறது ஆல்மோஸ்ட் 300-400 வருஷமா தொடர்பு ஃபேமிலி. ஒரு ஜென்ரேஷன் 40 வருஷம் வச்சுருந்தா கூட ஒரு 300 இயர்ஸ் மேலே. ஏன்னா ஜென்ரலி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு 40-50 இயர்ஸ் தான் இருக்கும் எல்லாருக்குமே. 300 இயர்ஸாக ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அது. ஜென்ரலி ரிலேட்டிவ்ஸ் மாதிரி, ரிலேட்டிவ்ஸ் மாதிரி, க்ளோசர் தென் ரிலேட்டிவ்ஸ். இப்போ உங்கள் பிளெஸ்ஸிங் மாதிரியே நீங்கள் உங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரியே உங்கள் பேரனும் இப்போது உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆகி அவளோட ஆற்றில் தான் இப்போ நம்ம அந்த வீடியோவே ரெக்கார்ட் பண்ணுறோம். மிச்சம் எழுதி இருக்கிற விஷயம் இந்த 4 கோவில், அப்புறம் இந்த மிச்ச கோவிலில் இருக்கிற ட்ரஸ்ட்டை பற்றி உங்கள் பேரனும் இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணி சொல்லுவார். அதை பற்றியும் நம்ம இப்போ கேட்போம். உங்கள் பையன் வந்து இப்போது அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்னெல்லாம் கோவில் பெரியவா வந்த இடத்துல சுற்றி என்னெல்லாம் கோவில் இருக்குது, உங்கள் தாத்தா என்னெல்லாம் சொத்து இருந்தது, அப்புறம் இப்போ என்ன சிச்சுவேஷன், இதெல்லாம் பற்றி உங்கள் பையன் வந்து அதை சொல்லுவார். பெரியவா சரணம். நமஸ்காரம். உங்கள் கிரேட் கிராண்ட் ஃபாதர், அதாவது கொள்ளு தாத்தாவோட பேர் தான் உங்களுக்கும் வச்சுருக்கா, மருதவாணன். மருதவாணன் உங்களை சொல்கிறா, அவருக்கு பேர் மருதவாணன், மருதவாணம் இல்லையா? ஆமாம், கொள்ளு தாத்தா எனக்கு என்னோட கொள்ளு தாத்தாவோட பேர் மருதவாணம். ஆ, உங்களுக்கு மருதவாணன் வாணன் வச்சிருக்க. ஓகே, நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து 90 வரைக்கும் மடத்தோட சம்பந்தம் வச்சுருந்தா, அதெல்லாம் இப்போ வீடியோவில் சொல்லியிருக்கா.
அதுக்கப்புறம் ஒரு 20-30 வருஷம் சம்பந்தம், அவள் பிஸியாக இருந்ததுனால சம்பந்தம் விட்டு போயிருக்கு. நீங்கள் எப்படி இப்போ சடனாக மடத்துக்கு எப்படி கனெக்ட் ஆனால் அங்கேருந்து இந்த மிச்ச விஷயத்தை நம்ம கவர் பண்ணுவோம், சொல்லுங்கள் கொஞ்சம். அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து என்ன சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, மடத்தோட தொடர்பு விட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறதோட போக்குவரத்து ஒரு மாதிரி நின்று போச்சுன்னு சொல்லலாம். ட்ரான்சாக்ஷன்லி ஒரு ட்ரான்சாக்ஷன்லி போயிட்டு வர்றது விட்டு போச்சுன்னு சொல்லலாம். என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சதீஷ்ன்னு இருக்கார், இப்போ துபாயில் இருக்கார். அவர் வரும்போது ஸ்ரீமடம் போகணும், என்னை அழைச்சிட்டு போறியான்னு கேட்டார். சரி. அப்போ வந்து ஸ்ரீமடத்தோட கனெக்ஷன் எனக்கு வந்து அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓ சரி சரி சரி, ஓகே அப்பா. அது வந்து ஒரு பெரிய கேப். அது ஏன் அந்த கேப் வந்தது, அப்பா வந்து ப்ரொஃபஷ்னலி ஹி வாஸ் வெரி பிஸி பிஸி. அவர் வந்து நிறையா கண்ட்ரிஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. ஹி வாஸ் ஒன் ஆஃப் த டாப் ப்ராட்காஸ்ட் இன்ஜினியர்ஸ் இன் இந்தியா, அண்ட் பிஎலுக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. தூர்தர்ஷன் ஸ்டேஷன் செட் பண்ணுறதெல்லாம் அப்பா, ஹி வாஸ் வெரி பிஸி. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்ற ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஒரு பாஸ். ஓகே. ஐ வுடன் சே இட் இஸ் ரைட் ரைட் ஃபுல் ஸ்டாப், ஒரு கமா தான். சரி. ஸோ சதீஷ் போகும்போது இந்த பழைய ஹிஸ்ட்ரி சொல்லி அப்புறம் நான் திருப்பி இதை பற்றி டீட்டெயிலாக கேட்குறேன். இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டின்னா, சைமல்டேனியஸ்லி என்னோட சித்தி யூஎஸ்ல இருக்காங்க. சரி. சித்தப்பாஸ் நோ மோர், சித்தி இஸ் அலோன் மேனேஜிங் த டூ கிட்ஸ். ஓகே. இன் யூஎஸ். அவங்க டிபி சட்டனை பார்த்தா பெரியவா டிபி. சரி. ஓகே. வாட்ஸ்அப்பில். ஓகே. வாட்ஸ்அப்பில். ஸோ சித்திக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஷீ ஸ்டார்டட் டெல்லிங் ஹர் கனெக்ஷன் வித் பெரியவா. சரி. எங்கேயோ போகிறது, இது வந்து அமெரிக்காவில் அவங்க இருக்காங்க. சரி. All this happens in the same time. Right. So, idu vandu, it is not our family's calling to Periva. Right. It is the other way around. Ama. So, engeyo irundhu Satish vandu enna vandu Dulipathi vandu enna koopiduvom. Ama. Na madathukku povom. Adhe samayam enga Sithiyoda DP la idu paakkuradhu. Idu vandu it is electrifying. நிச்சயமாக, நோ டவுட். அதுக்கப்புறம் மேற்கொண்டு பார்க்கும்போது ஆல் என்னோட கசின்ஸ் ஃபேமிலி எல்லாரும் தேர் ஹேவிங் கனெக்ஷன் வித் ஸ்ரீமடம். ஓ ஓகே. சில பேர் வந்து இன்னும் வந்து அரிசி தானம் வருஷம் நீங்கள் சொன்ன இல்லையா, பாடசாலைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி பெரியவாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் டு மெனி ஆஃப் அவர் வெரி ஹை. ஆமாம். வெரி இஸ் வெரி ஹை. ஸோ அது அது வந்து It cannot be explained. Yes. It cannot be explained. Other, you just need to experience it. Yes. சரி. இப்போ now coming to your Kollutata's lineage of what he was in terms of the aspect of temple. அதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாவோட டீட்டெயில்டாக கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது how many temples, which are all the places, trusteeship இதில் இருக்குது, எதுக்கு கும்பாபிஷம், ஏன்னா உங்கள் அப்பா அதை டச் பண்ணியிருக்கா, பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக, ஏன்னா தட் வில் ஹெல்ப் இன் டர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி எனார்மிட்டி ஆஃப் ஒர்க் தே ஹவ் டன் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் டுடே. இட்ஸ் இம்பாசிபிள் டு ஈவன் சப்போர்ட் அ டெம்பிள். கரெக்ட். நம்ம சுச்சுவேஷன் வேறு, டோட்டலி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம் இப்போ. ஆனால் ஜஸ்ட் ஒரு 150 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், அதுக்காக கேட்குறேன். இன்ஃபேக்ட் இப்போ அப்பா சொல்லியிருப்பாங்க, ஒரு 4 டெம்பிள் வந்து எங்கள் டைரக்ட் கண்ட்ரோல், ஆர் நாங்கள் லேண்ட் டொனேட் பண்ணி. ஆமாம். தெர் இஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது. மேனாமுடி பண்ணையிலேருந்து பண்ணைன்னு இப்போ சொ இது வந்து சொல்லாமல் இல்லையான்னு தெரில, பட் அந்த காலத்தில் அப்படி தான் கூப்பிட்டு இருந்தாங்க. பண்ணையிலேருந்து கொடுத்த லேண்டு தான் வந்து 4 டெம்பிளுக்கு. கோவில் கந்தங்குடி. ஆமாம். முருகன் டெம்பிள், முருகன் டெம்பிள், சுப்பிரமணிய சுவாமி. அப்புறம் வந்து இது கொட்டூர் அங்காளம்மன். அங்காளம்மனுக்கு லேண்டு கொடுத்தாங்க மருதானந்த பிள்ளை. அப்புறம் அங்கே அந்த டெம்பிள் மருளாளிகள் அவர் குலதெய்வமாக கன்சிடர் பண்ணுவாங்க. தே ஆல் கான்ட்ரிபியூட்டட் க்ரௌட் ஃபண்டிங் அண்ட் பில்ட் த டெம்பிள். ஓகே. அது ஒரு 500 ஃபேமிலி, யாரோ ஒரு 500 ஃபேமிலி. ஓகே. அங்கே வந்து இருக்கு. அதாவது நன்னிலத்துக்காரா இந்த கோயிலுக்கு வருவாடா? நன்னிலத்துக்காரா, அவங்க குலதெய்வம் அந்த சைடு.
அவங்க வரவங்க. உடையூர் ஃபேமிலின்னு இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க, உடையூர் உடையூர். அப்புறம் தஞ்சாவூர், ரைட் ரைட் ரைட், உடையார் ஃபேமிலி. ஓகே. அப்புறம் வந்து இவங்க கே பாலச்சந்தர், கே பாலச்சந்தர், மனோ மனோ. அப்புறம் கல்யாணமாலை, ரைட், அனந்து சார். அப்புறம் பிரமிட் சுவாமி, பிரமிட் நடராஜன். ஆமாம், ஆமாம், அந்த குரூப். ஸோ இவங்கெல்லாம் வந்து வி கான்ஸ்டியூட் ஃபார் தட் டெம்பிள், டெம்பிள் ஆஃப் கொட்டூர் அங்காளம்மன். ஆமாம், டெம்பிள். ஆமாம், நன்னிலம்னு, நன்னிலம்னு சொன்னால் நம்ம மடத்தில் ராஜகோபால் கணப்பாடிகள் அவெல்லாம் நிறையா சர்வீஸ் சேவை பண்ணியிருக்காங்க நம்ம மடத்துக்கு. நன்னிலம் சொன்னால் நம்மளுக்கு அது மன்னார்குடி, நன்னிலம், கும்பகோணம்லாம் சொன்னால் இவ்வளவோ வைதிக சாத்தனூர் இவெல்லாம் வந்து நிறைய பேர் சேர்ந்தவெல்லாம் அந்த பெல்ட்டில் இருந்திருக்கா. ஸோ அந்த பப்ளிக் சர்வீஸ் த்ரூ டெம்பிள். எஸ் எஸ் த்ரூ டெம்பிள். எஸ் இன்ஃபேக்ட் இந்த ஐட் லைக் டு டுவெல் அப்பான் இந்த இந்த கோயில் இருக்கு இல்லையா, அங்காள பரமேஸ்வரி குட்டூர் கோயில். ஆமாம், இன்ஃபேக்ட் ட்ரஸ்டீஸ் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கோவிடும் போது அந்த வில்லேஜுக்கு வி ஆர் ஃபீடிங் த வில்லேஜர்ஸ். ஓகே ஓகே. அண்ட் எவ்ரிபடி டொனேட்டட் ஜெனரஸ்லி டியூரிங் கோவிட். அன்னதானம் வந்து பண்ண முடிஞ்சது. ஸோ ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் ரைஸ் பண்ணி 3000-4000 ரூபாயில் அங்கே வந்து அந்த அர்ச்சகாசம் தேர் ஏபிள் டு குக் அண்ட் ஃபீட் த என்ட் வில்லேஜ் அண்ட் சரௌண்டிங் வில்லேஜ். ஏன்னா கோவிடும் போது எவ்ரிபடி லாஸ் ஆயிருக்கும். ஸோ அது வந்து ஐ ஷுட் தேங்க் எல்லா ட்ரஸ்டீஸும் அந்த ஐடியா திங்க் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஆமாம், யூனோ contribution started pouring in for annadanam feeding. Great. அது வந்து நல்லா போயிட்டு இருந்தது. அது இல்லாமல் வந்து இது கைலாயநாதர் கோயில் கடுவங்குடின்ட்டு கொல்லுமாங்குடி பக்கத்தில் இருக்குது. அது வந்து ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி லாங், ஐ டோன்ட் நோ வென் இட் ஹஸ் ஸ்டார்டட். கருங்கல் கோயில், கோயில் ஃபுல்லாக இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். சில பேர் சோழர் காலத்துலேருந்தே இருக்கலாங்கிறாங்க. அந்த ராஜா அந்த பீரியட்லேருந்தே இருக்கு. அது வந்து எங்கள் கட்டளைக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற எனக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது. சரி, பட் அதுவும் வந்து பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் வந்து மேனாங்குடியில் இருக்கிற இது நாகநாதர் கோயில், நாகநாதர். ஸோ இது நாலு கோயிலும் வந்து வி ஆர் க்ளோஸ்லி அசோசியேட்டட். எனக்கு தெரிஞ்சு கோயில் கந்தங்குடி வந்து பெரிவா அனுகிரகமாக என்னன்னு தெரியாது. அது அவங்க பதித்த கால்னால என்னன்ட்டு. இட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் டெம்பிள் வேர் இன்றைக்கும் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் டிவோட்டீஸ் கன்வர்ஜ் அண்ட் ப்ரே. அது வந்து அது என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு தனி பவர் இருக்கு. ஆமாம் ஆமாம், பெரியவாளே வந்து பூர்வாசிரமத்தில் பேரே வந்து சுவாமிநாதன் தானே பெரியவாக்குறேன். அதனால முருகனோட பேர் தானே, முருகனோட பேர். எங்கள் கோயிலில் எங்கள் ஃபேமிலிக்கு இஷ்டத்தை. ஆமாம் ஆமாம், தமிழ் கடவுள் முருகன். தமிழ் கார்த்திகேயன்னு நார்த் இந்தியாலும் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. பட் நம்ம தமிழ் கடவுள் தான் பிராண்ட் பண்ணிட்டோம். பட் எனிவே அது வந்து பெரியவா அனுகிரகத்தினால அந்த கோயில் வந்து இட் இஸ் பிகம் வெரி வெரி பாப்புலர். அது கந்தங்குடிங்கிறது எங்கே இருக்குது எக்ஸாக்டாக? கந்தங்குடி வந்து பேரளம், பேரளம் வந்து மாயத்துலேருந்து ஒரு 17-15-17 kilometers. ஓகே, டுவர்ட்ஸ் சிதம்பரமா இல்லை டுவர்ட்ஸ் திருவாரூர்? டுவர்ட்ஸ் திருவாரூர். ஓகே, டுவர்ட்ஸ் திருவாரூர். ஓகே, அந்த கொல்லுமாங்குடியில் ரைட் திரும்பினா ஒரு 20 kilometers இது கும்பகோணம். பேரளத்துலேருந்து லெஃப்ட் திரும்பினீங்கன்னா ஒரு 6-7 kilometers கோயில் கந்தங்குடி. ஓகே, அது பேர் ஊர் பேர் கோயில் கந்தங்குடி. ஊர் பேர் கோயில் கந்தங்குடி. கோயில் கந்தங்குடி. ஸோ கோயில் கந்தங்குடியிலேருந்து இன்னும் ஒரு 20 kilometers போனீங்கன்னா திருநள்ளாறு அண்ட் காரைக்கால். சரி சரி, டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஓகே. ஸோ இது வந்து லாஸ்ட் பிட் ஆஃப் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பிஃபோர் காரைக்கால். காரைக்கால். ஓகே ஓகே ஓகே. ஸோ அங்கே தான் கோயில் கந்தங்குடி இருக்குது. அந்த சுற்று வட்டாரத்துலேயே ரொம்ப பாப்புலர் கோயில். ஸோ இப்போ தான் வந்து அந்த ட்ரஸ்டிஷிப்புக்கு அது பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டுருக்கு. எங்கள் ஃபேமிலியில் அங்கேயும் வந்து லேண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, டொனேட்டட் டு ஃபார் த டெம்பிள் ட்ரஸ்ட். டெம்பிள் ட்ரஸ்ட்.
அதே மாதிரி கடுவங்குடி டெம்பிளுக்கும் டெம்பிள் ட்ரஸ்ட் லேண்ட்ஸ் இருக்குது. ஸோ மேனாவடி கோயிலுக்கும் இதுக்கும் லேண்ட்ஸ் கிடையாது. ஓகே ஓகே. ஸோ இதை தவிர இப்போ எங்கள் ஃபேமிலியிலேருந்து வி ஆர் சப்போர்ட்டிங் த பூஜா ஆஃப் மேனாவடி டெம்பிள், கடுவங்குடி டெம்பிள் சஸ்டெனன்ஸுக்கு பண்ணிட்டு. ஏன்னா இப்போ கோயிலே இப்போ சஸ்டைனபிலிட்டி க்வெஸ்சன் வந்துடுது கோயிலுக்கு. ஆமாம் ஆமாம், சஸ்டைனபிலிட்டி க்வெஸ்சன் வந்துச்சு. வி நீட் டு கெட் த ஸ்ட்ரென்த் ஃப்ரம் த எல்லா கார்பரேட்ஸ்லாம் பெருசு பெருசாக என்வாயன்மெண்ட் சஸ்டைனபிலிட்டிலாம் சொல்கிறாங்க பெருசு பெருசாக. நம்ம கல்ச்சரல் சஸ்டைனபிலிட்டி தான் நம்மளுக்கு மெயினு ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு. ஆமாம், என்வாயன்மெண்ட் சஸ்டைனபிலிட்டிலாம் அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு, நேச்சுரெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற கோவிலை நம்ம சஸ்டைனபிலிட்டி பார்த்துக்கணும். அவ்வளோதான் இல்லையா? டெஃபினட்டாக இந்த சஸ்டைனபிலிட்டி எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 7 generations ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் இருந்துட்டு இருந்தேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள். அது ஆமாம். ஸோ பெரியவா அனுகிரகத்தினால இப்போ எங்கள் ஃபேமிலியில் டைரக்ட் பெட்டர்னல் லீனியேஜ் பார்த்தீங்கன்னா 9 பேர் தான் இருக்கும். ஓ ஓகே ஓகே ஓகே. வேற வெரி வெரி ஸ்மால் ஃபேமிலி. இப்போ எங்கள் மதர் சைட் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வயரெல்லாம் இப்போ 500 குடும்பம்லாம் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ சின்ஸ் 19 இப்போ இந்த லாஸ்ட்டு 100 இயர்ஸ்னால ஒரு 9-10 ஃபேமிலிஸ் தான் நாங்கள். ஓகே ஓகே ஓகே. அது கொஞ்சம் நான் உங்கள் தப்பாட்ட கேட்க மறந்து போயிட்டேன். இந்த 7 generations வந்து அந்த மேல், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை இதுவும் நான் கேள்விப்பட்டது தான். எங்கள் அப்பாவும் அப்பாவுக்கும் கேள்வி தான். 7 generations எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு மேல் சைல்டு இருக்கும். தெர் குட் பி அ ஃபீமேல் ஃபீமேல் ஆல்சோ, பட் டெஃபினெட்லி 1 male child. அதுக்கப்புறம் வந்து த ஃபாதர் டைஸ் ஆஃப்டர் த பர்த் ஆஃப் த சைல்ட், பர்த் ஆஃப் த சைல்டு ப்ராபபிளி இன் அ ஃபியூ இயர்ஸ், 2-3 இயர்ஸ். அந்த பையனுக்கு 5 or 6 இருக்கும்போது போயிடும். சம்டைம்ஸ் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்க. சரி. பட் சின்ஸ் த ஃபாதர் இஸ் நாட் தேர் அகெயின், தெர் இஸ் நோ ஃபேமிலி ட்ரீ பெருசாக இருக்கு. ஆமாம் ஆமாம், ஃபேமிலி லைன்னு தான் சொல்ல முடியும். ஆமாம் கரெக்ட். ஃபேமிலி ட்ரீ பிரான்ச் மட்டும்தான், பிரான்ச் எல்லாம் இல்லை, ஒரு லைன் தான். சரி. ஸோ 7 generations ஒரு ஃபேமிலி லைன் இருந்தது. சி மருதவாணன் பிள்ளையில தான் 4 பிரிஞ்சு அது அப்புறம் பிரான்ச் அவுட் ஆகி பிரான்ச் அவுட் ஆகி அதில் தான் பெரியவோட இன்டர்வென்ஷன். ஆமாம், இப்போ 9 branches இருக்கும். ஓகே ஓகே. இப்போ தான் ட்ரீ, இப்போ தான். ஆமாம், ட்ரீ வித் 9 branches. ரைட். ஸோ நவகிரகம் மாதிரி இப்போ தான் 9 branches இருக்கு. ஸோ வித் பெரியவாஸ் பிளெஸ்ஸிங்ஸ், ஆமாம், ஐ திங்க் அவர் ஃபேமிலி ட்ரீ வில் க்ரோ பிகர். எஸ் பெரியவா சரணம், பெரியவா சரணம், ரொம்ப சந்தோஷம். ஹேவ் எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? ஐ மீன், சி, ஐ வுட் பேசிக்லி அந்த பிள்ளை, இந்த உங்கள் சமுதாயத்தை பற்றி கொஞ்சம். ஓகே, நான் வந்து சமுதாயத்தை பற்றி பேசுறதுக்கு எவ்வளோ தகுந்தவன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுவா. ஸோ நாங்கள் வி பிலாங் டு அ சைவ பிள்ளை ஃபேமிலி. அதில் ஒரு சப்செக்டு கார்காத்தார் பிள்ளைன்ட்டு. ஓகே. வி ஆர் அ வெரி ஸ்மால் செட், ப்ரிடாமினென்ட்லி அரவுண்ட் பெண்ணாடம், விருத்தாச்சலம் அண்ட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே ஓகே ஓகே. முக்கியமாக பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்கிற இடம் இதெல்லாம். எல்லாம் முக்கியமாக பாடல் பெற்ற ஸ்தலம் எல்லாருமே இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய கசின்ஸ் ஃபேமிலி அவங்க எல்லாருமே ஸ்ரீமடத்தோட கனெக்டட். எல்லாம் வந்து ஹைலி ரிலீஜியஸ் சைவ பக்தர்கள். ஆமாம் 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 ஆமாம், ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்கள் அப்பா இந்த வயசுலேயும் இஸ் பீன் பேஷண்ட்லி சாட் வித் அஸ் அண்ட் ரிமெம்பர்ட் ஆல் தி இன்சிடென்ட்ஸ். அது இதில் கிரேட்டஸ்ட் பியூட்டி என்னென்னா, எப்படி நீங்கள் எப்படி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த கனெக்ஷனை புரிஞ்சுட்டு சடனாக யூ ஸ்டார்டட் கம்மிங், அதே மாதிரி தான் உங்கள் அப்பாவும். ஆமாம், ஃபார் 50 years 60 years அந்த கனெக்ஷன் மறந்து போய் அதுக்கப்புறம் பெரியவாளே ஞாபகப்படுத்தினா உங்கள் அப்பாவுக்கு. ஆமாம், அது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. அது இல்லைன்னா இந்த வீடியோவே இன்றைக்கி பாசிபிளாக இருந்திருக்காது. ஸோ ஐ ஷுட் தேங்க்ஸ் சதீஷ் ஃபார் இனிஷியேட்டிங் திஸ் யூனோ கிரேட் இன்சிடென்ட் ஆக்சுவலி விச் ஹஸ் ஓப்பன்ட் அப். இல்லை இல்லை, திஸ் இட் செல்ஃப் இஸ் அ மிரக்கிள், யூனோ, காண்டாக்டிங் யூ அண்ட் யூ சேயிங் and within 3 days us taking this video. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் நிறைய வீடியோ எடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேங்க.
அதெல்லாம் வந்து நடக்காமல் போயிருக்கலாம். ஆமாம் ஆமாம், இன்னும் பெண்டிங்லே இருக்கலாம். ஆமாம் ஆமாம், பட் இது வந்து இட்ஸ் ஸோ ஹேப்பன் ஸோ சடன்லி, விச் இஸ் ஃபண்டாஸ்டிக். இல்லை இவ்வளோ ஷார்ட் நோட்டில் வரதும் கஷ்டம். நான் இதுக்கு நடுவில் பெங்களூர் போயிட்டு திரும்பி வந்து திஸ் ஹஸ் ஹேப்பன்ட், திஸ் ரெட்டிங் ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து பிகஸ்ட் மிரக்கிள் இஸ் எங்கள் சித்தி, ஷி இஸ் லிவிங் அலோன் யூஎஸ், மை அங்கிள் இஸ் நோ லாங்கர் வித் ஹர். பட் அவங்களும் அதே சமயம் பெரியவா வந்து தெர் இஸ் சம்திங், சம்திங் இஸ் புஷிங், சம்திங் சம்திங் இஸ் குக்கிங். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ ஒன்றும் இல்லை, பெரியவா கூட இருக்கான்னு சொல்கிறான் உங்கள்கிட்ட. ஆமாம் ஆமாம், டெஃபினட்டாக சொல்கிறான். அப்புறம் படத்துக்கு வாங்குவோன்னு சொல்கிறான். ஆமாம், ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்குவோம்னு சொல்கிறான். ஏன்னா சமூகத்தோடனால தானே பண்ண முடியும். இட்ஸ் அ கலெக்டிவ் திங், நோ இட்ஸ் அ கலெக்டிவ் திங் எஃபர்ட். வி டெஃபினெட்லி வுட் லைக் டு சர்வீஸ் ஹியூமனிட்டி. ஆமாம், அலாங் வித் மடம். ஆமாம், ஸ்ரீமடத்தோட. ஆமாம், நான் அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் தோணுதோ காஞ்சிபுரம், இப்போ ரோடும் நல்லா போட்டுட்டாங்க. ஆமாம் ஆமாம், ஒரு முக்கால் மணி நேரத்தில் போயிடலாம், ஒரு மணி நேரத்தில் நீங்கள் காஞ்சிபுரம் ரீச் ஆகிடலாம். ஆமாம், நேராக காமாட்சி அம்மனை பார்த்துட்டு. ஆமாம், மடத்தில் வந்து பெரியவாவும். ஆமாம், அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சின்ன பெரியவாவை, பால பெரியவாவை பார்க்கறதுக்கு முடியல. I'll try my best to come and see him. Yes, yes. ஏனா இப்போ உங்களுக்கு அவங்க கூப்பிடணும். ஆமாம், பால பெரியவா கூப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமாம், அது இப்போ கூட நீங்கள் இன்னும் நீங்கள் சொல்லாத சில விஷயத்தெல்லாம் நீங்கள் இந்த கோவில் ப்ரொடெக்ஷன் இதில் நீங்கள் இது பண்ணிட்டுருக்கள், பாடுபட்டுருக்கள், அதுக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம். ஸோ தட் யூ கெட் சப்போர்ட் ஃப்ரம் ஆல் யூனோ ஆல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி, இன்க்ளூடிங் தி பொலிட்டிக்கல் செக்மெண்ட், ஸோ தட் யூ ஆர் ஏபிள் டு டூ மோர். டெஃபினெட்லி வீட் லைக் டு டூ மோர், லைக் யுவர் கிரேட் கிராண்ட் ஃபாதர். ஆமாம், ஐ எம் ஃபீலிங் பிளஸ் தட் வே தட் ஐ எம் நேம்ட் ஆஃப்டர் மை கிரேட் கிராண்ட் ஃபாதர் மருதவானந்த் பிள்ளை. எஸ் யூஆர் கேரிங் இஸ் ட்ரெடிஷன். ஆமாம், ஹூ ஹேட் க்ளோஸ் அசோசியேஷன் வித் பெரியவா. எஸ் ஆமாம் ஆமாம், டவுட்டே இல்லை. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப 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 சந்தோஷம். பெரியவா சரணம், பெரியவா சரணம்.